சுக்ரீவனோடு நட்பு செய்து கொண்டான் சக்கரவர்த்தி திருமகன். சுக்ரீவன் ராமனை உபசரிப்பதற்கு ஒரு மரக்கிளையை கொண்டு வந்து போட்டு அதிலே தாங்கள் எழுந்தருளி இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். வேற ஆசனம் கிடைக்கல அவனுக்கு பாவம். ஆகினால் மரக்கிளையை எடுத்து போட்டு அதில் எழுந்தருளிக்க வேண்டும். ராமன் அமர்ந்த பிறகு தன்னுடைய சோக கதையை சொல்லுகிறான். அகம் வினிகுதோ ராமா சராமீக பயாதிதா, நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். பயத்தினாலே இங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். மனைவியை பறிகொடுத்திருக்கிறேன். இந்த கொடிய காற்றிலே மிகவும் சிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். வாளியை நினைத்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது என்று எம்பெருமானிடம் சொன்னான். சித்தபாரியா என் மனைவியை அபகரித்திருக்கிறான் என்று சொன்ன உடனே ராமனுக்கு கோபம் வருகிறது. உரிமை என்று அவர் கூறிய தாரமாம் அருமருந்தையும் அவன் விரும்பினான். உரிமை என்ற சுக்ரீவனுடைய தேவியை வாளி விரும்பினான் என்று கேள்விப்பட்ட உடனே ராமனுக்கு சொல்ல முடியாத கோபம் வருகிறது. அரசு விஷயமாக அவர்களை வேண்டுமானும் செய்துவிட்டு போகட்டும், கவலை இல்லை. ஆனால் ஒரு தமையன் தம்பியின் மனைவியை விரும்புகிறான் என்று சொன்னால் இது ஒரு அடாவடி செயல். எனவே அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ராமன் முடிவு செய்கிறான். வாளியை கொள்வதற்கு காரணம் வாளிக்கும் சுக்ரீவனுக்கும் இருந்த அரசு பற்றிய பகைமையால் அல்ல. வாளியிடத்திலே சுக்ரீவன் சரணாகதி பண்ணியிருக்கிறான். வாளி சுக்ரீவனை மன்னிக்கவில்லை, அது முதல் குற்றம். இரண்டாவது, அவனது மனைவியை அபகரித்துக் கொண்டு வைத்திருக்கிறான், அது இரண்டாவது குற்றம். இந்த இரண்டும் தர்மத்திற்கு விரோதமானது. எனவே வாளி கொல்லப்பட வேண்டியவன் என்று எம்பெருமான் முடிவு செய்கிறான். முக்தஸ்து தேஜஸ்வி தர்மஜ்யஹா தர்மவத்சலஹா, ரெண்டு வார்த்தையை போட்டிருக்கார். தான் தர்மத்தின் வழியிலே நடப்பவன், அதே சமயத்தில் தர்மத்தை காப்பாற்றுவதிலே ஒரு கன்றை பசு காப்பாற்றுவது போல் அக்கறை உள்ளவன். சுக்ரீவனை பார்த்து சொன்னான், வாளினம் தம் வதிஷ்யாமி தவ பாரியாபகாரினம், உன் மனைவியை அபகரித்த அந்த வாளியை நிச்சயமாக நான் அழித்து விடுவேன், நீ கவலைப்படாதே. என்னிடத்திலே இருக்கின்ற கனைகள் அமோகாக சூரியசங்காக, என்னிடத்திலே இருக்கின்ற கனைகள் நிறைய இருக்கிறது, எல்லாம் சூரியனை போன்று ஒளி பொருந்திய கனைகள். எனவே நீ கவலைப்படாதே, வாளியை அழித்துவிட்டு மறுகாரியம் பண்ணுகிறேன் என்று எம்பெருமான் சுக்ரீவனுக்கு வாக்குறுதி அளிக்கிறான். உடனே அவன் கையை கூப்புகிறான். தவ பிரசாதே நன்றுராஜ்யம் சமாப்னியாபியம் எம்பெருவானே ராமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சிம்மனா வந்தவன் ஆகினாலே தவ பிரசாதேனா, உன்னுடைய அனுகிரகத்தின் பிரசாதம்னா இங்க அனுகிரகம்னு வச்சுக்கணும். கோவில்ல பிரசாதம் அப்படின்னு சொன்னா ஆகாரம் இல்லை, எம்பெருமானின் அனுகிரகம்னு அர்த்தம். தவ பிரசாதேனா, உம்முடைய அனுகிரகத்தினால் பிரியாம் சேது ஆஜ்யம் சே சமாத்மியாம் யகம், எனக்கு ராஜ்யம் அடைய போறது, மனைவி அடைய போற, எனவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இவை இரண்டையும் நான் அடைய முடியுமோ அப்படி தத குருத்வம் நரதேவகிரீனம், நீ அந்த எதிரியை அழித்து எனக்கு இவைகளை மீட்டுக் கொடுக்க வேண்டும். என்னுடைய தமையன் மீண்டும் எனக்கு தொல்லை கொடுக்காதவாறு என்னுடைய ராஜ்யத்தையும் மனைவியையும் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமானிடம் விண்ணப்பித்தான். எம்பெருமான் சொன்னான், மனைவியை பிரிந்திருப்பதனாலே வாழ்க்கையிலே எத்தனை சோகம் இருக்கிறது என்று நன்கு அறிவேன்.
எனவே நீ கவலைப்படாதே, வெகு விரைவில் உன் மனைவியை நீ அடைவாய். அகம் தா மானயிஷ்யாமி சுக்ரீவா, உனக்கு உறுதிமொழி கொடுக்கிறேன், உனது மனைவியை மீட்டுக் கொடுக்கிறேன், எனவே நீ கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வருகிறார்கள். வழியிலே ராவணன் சீதையை அபகரித்து சென்ற பொழுது சீதை சில நகைகளை எல்லாம் துணியிலே முடிந்து தலையிலே போட்டிருந்தார் அல்லவா, அந்த இடத்துக்கு வருகிறார்கள். அந்த இடத்துக்கு வந்து இந்த நகைகளை எல்லாம் காட்டுகிறான் சுக்ரீவன். தத்தோ கிரகித்வாமாதஸ்து, அந்த துணியை எடுத்து சுபானி ஆபரணானி சாம், அனுசூயினால் கொடுக்கப்பட்ட ஆபரணங்கள், எனவே சுபானி ஆபரணானி. நேற்கனவே சொன்னேன், காட்டுக்கு வரும் பொழுது எல்லா நகைகளையும் தானம் செய்துவிட்டுதான் சீதை வந்தாள். பின்னாலே இங்கே ஆபரணங்கள் எங்கே வந்தது என்று கேள்வி கேட்பார்கள். இந்த ஆபரணங்கள் தவத்திலே சிறந்தவளான அனுசூயா தேவி சீதைக்கு அளித்த ஆபரணங்கள். அதனாலதான் சுபானி ஆபரணானின்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். தவத்தினுடைய அருளோடு சேர்ந்த அந்த ஆபரணங்கள் அபவதே பத்மசம்ருத்தாக. அந்த நகைகளை பார்த்த உடனே சக்கரவர்த்தி திருமகன் ராமனுடைய கண்களிலே கண்ணீர் அரும்பியதா. இளைய பெருமாளை பார்த்து சொன்னார், பார் லக்ஷ்மணா, இதை பார்த்தியா, உன்னுடைய மதனை போட்டுக் கொண்டிருந்த தோடு இது, உன்னுடைய மதனை போட்டுக் கொண்டிருந்த வங்கி இது, உனது மதனை போட்டுக் கொண்டிருந்த வளையல் இது என்று ஒவ்வொரு ஆபரணமாக இளைய பெருமாளிடம் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் காண்பிக்கிறான். அப்பா ராமா, நாகம் ஜனாமிகேயூரே, மதனை போட்டிருந்த வங்கி எனக்கு தெரியாது, அம்மா போட்டிருந்த காதுல தோடு இருக்கு இல்லையா, அது எனக்கு தெரியாது. என்ன தெரியும்னா, நூ போதேது அது ஜனாமி, அம்மா காதுல போட்டிருந்த கொலுசு இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு தெரியும்னா. அப்ப மதனையே நிமிர்ந்து பார்த்தவன் இல்லை, மிகப்பெரிய நாகரிகம் நிமிர்ந்து பார்க்கலையா, நாகம் ஜானாமி கேயூரே, நாகம் ஜானாமி குண்டலே, நூ புரேது அபிஜானாமி, எங்க அம்மாவுடைய காலில் இருக்க இந்த கொலுசு இருக்கே அது தெரியும், அது எப்படிதான் தெரியும் கேட்டனா ராமன், நித்தியம் பாதாபி வந்தநாத்து, தினமும் எங்க அம்மாவை சேவிப்பேன், சேவிக்கிட்டு காலை பார்த்துருக்க காலில் இருந்த கொடுத்து தான் தெரியுது, ஒரு நாள் கூட நிமிர்ந்து நான் மதனையை பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட நாகரிகம் வரணும், அதுக்கு தான் ராமாயணம். மாற்றையே ஏறெடுத்து பார்க்காத ஒரு உயர்ந்த பண்பு ராமாயணத்தினுடைய கருதே அதுதான். அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி வருகிறார்கள். ராமனுக்கு வாடியை எதிர்க்கின்ற ஆற்றல் இருக்கிறதா எந்த சந்தேகம் சுக்ரீவனுக்கு? இந்த சுக்ரீவன் எப்போ சந்தேகப்படுவது? நம்ம மாதிரி பகவான் காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானா, கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, அனுகிரகம் பண்ணுவானா அனுகிரகம் பண்ண மாட்டானா, இப்படி சந்தேகத்திலே ஊடாடிட்டு இருக்கோம். பேரப்பெருமாளுக்கு காப்பாற்றலான்னு நம்பிக்கை வரணும். கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், ஒருத்தர் கேட்டார் யார் உங்களுக்கு சகாயம்னு கேட்டார், பேரப்பெருமாள் தான், அந்த நம்பிக்கை வேணும். அதனால அந்த நம்பிக்கை இல்லை அவனுக்கு, சுக்ரீவனுக்கு என்ன பார்க்க போனாத. ஆகையினாலே வழியில துந்துபியினுடைய உடல் இருந்தது, இந்த உடலை காட்டி துந்துபியினுடைய உடல், நான் ஏற்கனவே இந்த கதையை சொல்லியிருக்கேன். எந்தமான் துந்துபியினுடைய உடலை இடத்துக்காக கட்டை வரலாறு அது தூக்கி அடித்தானா, அது பல யோஜனை கடந்து போய் விழுந்தது அப்படின்னு எழுதுறார். அவன் மனத்தில் இருந்த முதல் சந்தேகம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா அங்கே ஏழு மரங்கள், மராமரம், மிகப்பெரிய மரங்கள், ஏழு மரங்கள். இந்த மரங்கள்ல ஒரே ஒரு மரத்தை கூட வாளியால அசைக்க முடியல.
அவ்வளவு பெரிய மரங்கள். அப்ப சொல்றா, இந்த மரங்களை வாளியினால் அசைக்க கூட முடியவில்லை. இந்த மரங்களை, ஏழு மரங்களை எவன் ஒருவன் கனையினால் வீழ்த்துகிறானோ அவனால் வாளியை கொல்ல முடியும் என்று சுக்ரீவன் சொல்ல, எந்தவன் இந்த ஏழையும் அழித்து விட்டு வா என்று சொல்லி ஒரு கனையை பிரயோகம் பண்ணுகிறான். ஏழு மரங்களையும் வீழ்த்தியது அந்த கனை. அப்பளும் சென்றது. எங்க போச்சுன்னா, கம்பன் எழுதுனா, ஏழு என்ற எண்ணிக்கையிலே இருந்த எல்லாம் நடுங்கின, ஏழு வேளையும் ஏழு கடல்கள் நடுங்கின, ஏழு கன்னிகள் அவகமைந்தார்கள். ஏழு என்ற எண்ணிக்கையிலே இருந்த அத்தனை என்ன ஏழு பெற்றதோ இக்கணக்கு இலக்கனா, ஏழு அப்படின்னு சொன்னா எந்த ஏழு சொல்லியே நமக்கு ஆபத்து வரப்போறதே என்று அவை ஏழு என்ற எண்ணிக்கையிலே இருந்த எல்லாம் பயந்தன. இந்த ஏழு மரங்களும் வீழ்த்தப்பட்ட உடனே ராமன் காலிலே விழுந்து எனக்கு எல்லாம் நீதான். சுக்ரீவன் மனதிலே இந்த சந்தேகம் நீங்குகிறது. ராமன் நிச்சயமாக நமக்கு உதவி புரிவான் என்ற நம்பிக்கை வருகிறது. எம்பெருமான் சில சமயங்களிலே திருவிளையாடல்கள் புரிகிறான். நமக்கு அவன் மேல் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக சில சோதனைகளை கொடுக்கிறான். அந்த சோதனைகள் வரும் பொழுது எம்பெருமான் தான் எல்லாம் என்ற எண்ணம் வர வேண்டும். அது சுக்ரீவனுக்கு வரவில்லை. ராமனின் செயலை பார்த்து நம்பிக்கை கொள்கிறான். சுக்ரீவனை பார்த்து நடந்த விஷயங்களை எல்லாம் சொல் என்று சொன்னா, ஏற்கனவே அது என் கதையை சொல்லிவிட்டேன். சுக்ரீவா ஒரு காரியம் பண்ண, நேர போய் உன்னுடைய தமையன் வாளியை போருக்கு நீ அதை என்று ராமன் சொன்னான். ராமனுக்கும் வாளிக்கும் பகைமை இல்லை. வாளியோடு போரிட வேண்டிய நிர்பந்தம் ராமனுக்கு இல்லை. வாளியை அழிக்க வேண்டிய நிர்பந்தம் ராமனுக்கு இல்லை. இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். ஏன்னா வாளி வந்து அன்னையிலேருந்து இன்னைய வரையில் எல்லாரும் குற்றச்சாட்டாயிட்டான். ஆமா, அவன் பங்குக்கு பேசினான். மிக தெளிவா இருக்கணும். சுக்ரீவனை போருக்கு அனுப்புகிறான். சுக்ரீவன் உள்ளத்திலே பகைமை உணர்வு இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ராமனுக்கு எண்ணம். வாளியை மாத்திரம் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறவே இந்த சுக்ரீவன் பக்கத்திலே என்ன நியாயம் இருக்கிறது என்று தெளிவு பெற வேண்டும். எனவே சுக்ரீவா, நீ போய் வாளியை போருக்கு அழை என்று ராமன் சொன்னான். சுக்ரீவன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? என்னால் அவனோடு போரிட முடியாது, எனவே நான் போருக்கு செல்ல மாட்டேன் என்றுதானே சொல்லி இருக்க வேண்டும். சொல்லல, பக்கத்திலே ஒரு பெரிய பலம் இருக்கிறது என்ற தைரியத்தில், முடியுமானால் நாமே அடித்து பார்க்கலாமே என்ற ஒரு எண்ணத்தில், சரண புத்தி என்ன பண்றான், போருக்கு வாளியை கூப்பிடுறான். அற்புதமான பாடல்கள் கம்மல்ல. இடித்துறப்பி வந்து போர் எதிர்த்தியே நடப்பன் என்ற அடித்தலங்கள் கொட்டி வாய் மடுத்தடுத்தலங்குகோ. இடித்து உரப்பி உரத்த குரல்ல, ஏ வாளி, நீ சண்டைக்கு வருவாயே ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். யாரு எவன் பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டானோ அந்த பய, இடித்து உரப்பி வந்து எதிர்த்தியே நடப்பன், நீ வந்து சண்டை போட்டா உன்னோட சண்டை போட நான் தயாராக இருக்கேன் என்று அடித்தளங்க கொட்டி வாய் மடுத்து அடுத்து அடுத்து இடது பக்கம் துடிக்கும்படியாக தூங்கிக் கொண்டிருந்த வாளியினுடைய காதிலே விழும்படியாக கத்தினான். ஏற்கனவே நான் சொன்னேன், ராமாயணத்திலே தூக்கத்திலே எழுப்பப்பட்டவர்கள் ரெண்டு பேர். கைகையே எழுப்பினால் மந்தரை, அவர் வாழ்க்கை பாழாயிற்று. இப்போ வாளியை எழுப்புகிறான் சுக்ரீவன், வாளியின் வாழ்க்கை பாழாக போகிறது. இது ராமாயணம் சொல்லும் பாடம். தூங்குகின்ற ஒருவரை எந்த காரணம் ஒன்றும் எழுப்பக்கூடாது. நமக்கு நம்ம வேலைதான் முக்கியம், தூங்குறோம். ஒருவரின் தலை மீது கல்லை எடுத்து போட்டு அவனை சாகடித்தாலும் சாகடிக்கலாமே தவிர தூங்கும் பொழுது எழுப்பக்கூடாது. இது சட்டம். ஏனென்றால் தூங்கும் பொழுது இந்த ஆத்மா பரமாத்மாவுடைய மடியிலே
அமைதி கொள்கிறது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். தூக்கத்தில் எழுந்துகிறான், எழுந்து சோம்பல் முறிக்கிறான். இந்த சோம்பல் முறிக்கிறதுக்கு ரெண்டு கையை நீட்டினான். ஒரு கை எங்க போச்சிருந்தால் இந்திய மலைக்கு போச்சான், இன்னொரு கை எங்க என்ன இங்க மேல் பர்வதம் இருக்க எங்க வந்ததுன்னார். ஏன் கம்பெனி தான் தெரியுமா, அவ்வளவு நீண்ட கைகள். அவன் என்ன பண்ண அப்படி சோம்பல் முடித்து வந்தனன் வந்தனன் என்ற வாசகம் அப்படின்னு போர் கிளம்பலாம். எல்லா திசைகளிலும் வாளியின் குரல் கேட்டது. தூக்கத்திலிருந்து எழுந்திருந்த வாளி நேராக போருக்கு வருகிறான். அவன் அப்பொழுது மாலை அணிந்து கொண்டு வரவில்லை. ரொம்ப முக்கியம் அது, மாலையை போட்டுட்டு போனா இதெல்லாம் கப்தான் ஒரு அவன் இல்லாதது இல்லை வாங்கலாம். நேர வரா அப்பொழுது தாரை தடுக்கிறார் கொற்றவார், நின் பெரும் குறவு தோல்வழிக்கு இச்சனன் முந்தை நாள். சுவாமி சொல்ல கேளுங்கோ, ஏற்கனவே உங்கள்கிட்ட தோற்று ஓடி போயிருக்கான், உங்கள் தோல்வழிக்கு ஈடு கொடுக்க முடியாமல் தோற்று ஓடி போயிருக்கிறான். எங்கேயோ காட்டில் ஒழுங்கிட்டு இருந்தான், பெற்றிலன் பெருந்திறன் என்ன திடீர்னு ஆற்றல் வந்திருக்கும். அரண்மனையில இருக்கிட்டே ஆற்றல் இல்லைன்னு சொன்னா காட்டுல எங்கேயோ காயும் தரங்க சாப்பிட்டு இருந்தாங்க, ஆற்றல் வந்துருக்கும். பெற்றிலன் பெருந்திறன் போர்க்கு உற்றது சண்டைக்கு வந்திருக்கான்னு சொன்னா நெடுந்துணை உடைமையால் என்றார். யாரோ சுக்ரீவனுக்கு துணையாக இருக்கிறார்கள், அந்த தைரியத்தில் தான் சுக்ரீவன் உங்களை போருக்கு அழைத்திருக்கிறான், எனவே நீங்கள் போருக்கு செல்லக்கூடாது. ஒரு வரி எழுதுகிறேன், நல்ல மனைவி சொல்லுகின்ற நல்ல யோஜனையை கணவன் நிச்சயமாக கேட்க வேண்டும். நீ யார் எனக்கு யோஜனை சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டால் வாழ்க்கைப்பட்ட கவிதான். மனை விளங்க செய்பவர்கள், எனவே மனைவி தகுதியான நேரத்தில் தகுதியாக சொல்லுகின்ற நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும். இது ராமாயணம் சொல்ற பாடம், நான் சொல்ல சொந்த கருத்து இல்லதெல்லாம், வீராபத்திற்கு சம்பந்தமே கிடையாது. ஆகவே நீங்கள் போருக்கு செல்வது முறையல்ல. சுக்ரீவனுக்கு துணையாக யார் வந்திருப்பார்கள்? ஏ தாரை, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? ஆற்றலில் அமரரும் மௌனரும் தோற்றனர் மாற்றலருக்கு ஆகி வந்து எதிரும் மாண்பினார் யார்? தேவர்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள், அரக்கர்கள் தோற்று போயிருக்கிறார்கள், வேறு யார் துணையாக வரப்போகிறார்கள்? இவனுக்கு அவனுடைய மனத்தில் அவ்வளவு நம்பிக்கை. திருப்பாற்கடலை கடைந்த பொழுது தேவர்களாலும் அசுரர்களாலும் முடியவில்லை என்று விட்டு விட்டார்களாம். வாளி தனி ஒருவனாக சென்று தலைப்பகுதியையும் வாழ்பகுதியையும் தானே பிடித்துக் கொண்டு திருப்பார்க்கிறதை கடைந்தாராம். அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன். எனவே ஆற்றலில் அமரரும் தோற்றனர் மாற்றலருக்கு ஆகி வந்து எதிரும் மாண்பினார் யார்? எனவே சுக்ரீவனுக்கு துணையாக யார் வரப்போகிறார்கள்? யார் வந்தாலும் அவர்களை அழித்து விட்டு வருகிறார்கள் மன்னரே, நீ கவலைப்படாதே, எங்கே போய்விட்டு வருகிறேன் என்று கிளம்புகிறார். தாரே சுவாமி, தயரதன் மகனான ராமன் என்பவன் சுக்ரீவனுக்கு நண்பனாக வந்திருக்கிறான், உங்களை அழைப்பதற்காக வந்திருக்கிறான் என்று நமக்கு மிக மிக வேண்டியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், துண்ணிய அன்பினார் சொல்லினார் என்றார். வந்திருப்பவன் ராமன், சுக்ரீவனுக்கு துணையாக வந்திருக்கிறான், உங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே வந்திருக்கிறான் என்று தாரை சொன்னாள். தாரைக்கு எப்படி தெரியும்? எப்பொழுது உரிமையை அபகரித்துக் கொண்டு வந்து இங்கே கிஷ்கிந்தையிலே வைத்தானோ அப்பொழுதே தாரைக்கு சந்தேகம். எந்த நிமிஷமும் இவனுக்கு ஆபத்து வரலாம், யார் வேண்டுமானாலும் கிஷ்கிந்தையிலே புகுந்து இவனை அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எனவே கிஷ்கிந்தையிலே புதுமையாக யாராவது வருகிறார்களா என்று பார்க்க வேண்டும் என்று எல்லா திசைகளிலும் தூதுவர்களை அமைத்திருந்தார். அவள் ரொம்ப புத்திசாலி, தாரை மாதிரி ஒரு புத்திசாலியை பார்க்க முடியாது.
எனவே துல்லிய அன்பினார் சொல்லினார், நமக்கு மிக மிக வேண்டியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ராமன் என்பவன் உம்மோடு போரிட்டு உண்மை அழிப்பதற்கு வந்திருக்கிறான் என்று. உடனே வாலி கோபம் வந்தது. இருமையும் நோக்குறும் இயல்பினாருக்கு இது பெருமையோ? என்ன சொன்னேன், ராமனா சுக்ரீவனுக்கு நண்பனா? ராமன் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் நன்கு சிந்திப்பவன், அந்த செயலினால் வருகின்ற நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்ப்பவன். இருமையும் நோக்குறும் இயல்பினார், அவனுக்கு இது பெருமையா? நானும் சுக்ரீவனும் சண்டை போடுகிறோம் என்று சொன்னால் எங்கள் இடையிலே வந்து புகுந்து என்னை அழிப்பதற்கு ராமன் உடன்படுவானா? பிழைத்தனை பெண்மையால் என்றான். ராமன் விஷயத்திலே ராமனை நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் அவன் மீது தவறாக சொல்லியிருக்கிறாய். ராமன் அறத்தின் வழியிலே நிற்பவன் தான் வாலி. ராமன் நேர பார்க்கல, ராமனுடைய தர்மத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். ராமனை பற்றியே உயர்ந்த எண்ணம் உள்ளவன் வாலி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கமலவே எழுதுறான், உனக்கு என்ன காரணம்னா, வாலிக்கு ராமனிடத்திலே எவ்வளவு மரியாதை இருந்தது என்பதை புரிய வைக்கிறான். எனவே ராமன் நிச்சயமாக வந்திருக்க மாட்டான், வரவும் மாட்டான். அண்ணனும் தம்பியும் சண்டை போடும் பொழுது தம்பியின் பக்கத்திலே இருந்து அண்ணனை அழைப்பதற்கு ராமன் எப்பொழுதும் உடன்பட மாட்டான். காரணம், தம்பிகளை தனது உயிராக நினைப்பவன் அவன். எனவே ராமன் வந்திருக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு நேராக போருக்கு கிளம்புகிறான். இப்பொழுது சுக்ரீவனும் வாலியும் மோதுகிறார்கள். மிக பயங்கரமான சண்டை. பக்கத்திலே ராமன் ஒரு பார்வையை உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மனதிலே சிறிது கூட அசைவு இல்லை. பக்கத்திலே லக்ஷ்மணன் இருக்கிற வெறும் இருக்கிறாங்களோ பாய், எனக்கு ஒரு சந்தேகம்னா என்னன்னா, இவன் அவனை அடிக்கிறான், அவன் இவன் அடிக்கிறான், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறானே, கொன்னுற அளவுக்கு போறானே, இப்படி ஒரு அண்ணன் தம்பியா உலகத்துல அப்படின்னு லக்ஷ்மணன் கேட்கிறான். கமல பாட்டு இருக்கு, ராமகன் அத்தா இது கேள் என ஆரியன் கூறுவான். வா தம்பி லக்ஷ்மணா, சொல்றேன் கேளு. எத்தாயர் வயிற்றில் பிறந்தார்கள் ஒத்தால் பரதன் பெரிதும் உத்தமன் ஆதல் உண்டோ? அத்தா இதுகள் என ஆரியன் கூறுவான். இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கி பேசலாம் குரங்குடா. ராமனை பொறுத்தவரையில் சுக்ரீவனும் குரங்குதா, வாணியும் குரங்குதா, ரெண்டு குரங்கு சண்டை போடுறது நம்ம வேற அக்கறை இல்லைன்னு அர்த்தம். ஒரு தாயிலே தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள், ஆனால் வரதனுக்கு எங்கே இருந்தனா பெருமை இருக்கும்? எனவே இவர்கள் ஒழுக்கத்தை பேசலாமா? இங்க ஒரு பெரிய சந்தேகம். பரதன் பெரிதும் உத்தமன் ஆதல் உண்டோன்னு சொன்னா லக்ஷ்மண மனசு கொஞ்சம் கஷ்டப்படதா? இரண்டாயிரத்தி வருஷம் கூடவே இருந்திருக்கும், இவ்வளவு சகாயம் பண்ணிருக்கும், நம்மளை விட்டுட்டு பரதனை சொல்றாங்க, உரையாதவர்கள் உரையெழுதினார்கள். லக்ஷ்மணனுக்கு தமையின் பக்கத்திலேயே இருந்து பணிவிடு செய்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் தொலைவிலே இருக்கின்ற தமையனை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்ந்தவன் பரதாழ்வான். எங்கோ இருக்கின்ற ராமனை எண்ணி எண்ணி வாழ்ந்தவன், அருகிலே இருந்து பணிபடி செய்பவனை விட எங்கிருந்து அவன் நினைவாகவே இருப்பவன். அதனால பரதன் பெரிதும் உத்தமன் ஆதர் உண்டோ? சண்டை போட்டார்கள். சுக்ரீவனை வாளி அடித்தான். சுக்ரீவன் ஓடி வந்து ராமன் பாதங்களிலே விழுந்தான். ஐயோ, என்னை அடிக்கிறான், நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே என்று. சுக்ரீவனை வாளி அடிக்கும் முறையில் ராமன் பார்த்து கொண்டிருந்தானே, இது என்ன நியாயம்? நண்பன் அல்லவா, அடிபடும் பொழுது காப்பாற்ற வேண்டும் அல்லவா? உரையாசர் உரையினார்கள், ராமனை இவன் சந்தேகப்பட்டவனாகவே சந்தேகப்பட்டதற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அடி. உடனே ராமன் பார்த்தான், பக்கத்திலே ஒரு கொடி இருந்தது. இந்த கொடியை எடுத்தான். கொடிப்பூ ஒன்று மெலைந்து போ, இந்த கொடிப்பூ மெலைந்து போ
எதுக்கு சொன்னான் தெரியுமோ? இதை நீ போட்டுக்கொண்டு போனால் வெறும் கழுத்தோடு போனவன் இப்பொழுது மாலையில் வருகிறானே, இந்த மாலையை யார் அணித்திருப்பார்கள் என்று வாலி சிந்திப்பான். உன்னோடு போரிட விரும்பவில்லை, உனக்கு மாலை அணிவித்து யார் அனுப்பி இருக்கிறானோ அவனோடு போரிட விரும்புகிறேன் என்று ஒருவேளை எதிரே வாலி வந்தால் வரலாம் என்பதற்காக, வாலிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொடிப்பூ ஒன்று மிளைந்து போ என்றான். சுக்ரீவன் கொடிப்பூ போட்டுக்கொண்டு வாலியோடும், வாலி அதை பற்றி லட்சியமே பண்ணல, மறுபடியும் சண்டை போடுறார். இந்த தந்தையுடைய கடைசி கட்டம் வரைச்சு சுக்ரீவனை கொண்டு விடுவது அப்படின்னு வாலி முடிவு பண்ணார். எடுத்து பாரிடை ஏற்றுவாம் பற்றி கழுத்தினும் கடை தடத்தினும் அப்படியே சுக்ரீவனை தூங்கி போட்டு ஒரே அடியா அடிச்சு தரையில சாகடி சொன்னோம் அப்படின்னு முடிவு பண்ணான். அவனுடைய கழுத்துல ஒரு கையை கொடுத்துட்டான், இடுப்புல ஒரு கையை கொடுத்துட்டா, சுக்ரீவனை மேலே தூக்கி விட்டான். சுக்ரீவன் ரெண்டு கையில எடுத்து மேல இருக்கா. எம்மெருமான் ராமனுக்கு பெரிய சங்கடம். வாலியின் எதிரே தான் போய் நின்றால் தன்னை எதிர்பார்க்காத வாலி தன்னை பார்த்த உடனே உணர்ச்சி வயப்படுவான். அப்படி அவர் உணர்ச்சி வயப்படுவாரே ஆனால் அவரது கைகள் நகிழும். கைகள் நெகிழ்ந்தால் கைகளிலே இருக்கின்ற சுக்ரீவன் கீழே விழுவான். அவ்வளவு உயரத்திலிருந்து சுக்ரீவன் கீழே விழுந்தால் இறந்து விடுவான். எனவே சுக்ரீவனை எப்படியாவது காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற எண்ணம் ராமனுக்கு வந்தது. எனவே வாலியை அடித்தான். இட் வாஸ் நாட் அட் ஆல் தி இன்டென்ஷன் ஆஃப் கில்லிங் ஹிம், வாலியை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தினாலே போடப்பட்ட கணை அல்லாது. ராமனுக்கு அந்த எண்ணமே இல்லை. எப்படி அடிச்சான் தெரியுமா? ஒரு அருமையான பாடல். கார்வன் வாசுவை கதலியின் கனியினை கழிய சேரும் ஊசியின் சென்றது. அம்பு வாழைப்பழத்துல ஊசி இறங்குற மாதிரி இறங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கன்னு அர்த்தம். வாழைப்பழத்தை ஊசி இறைகிறது ரொம்ப சத்தியம். என்ன வாழைப்பழம் கேட்டார்? காரும் வார்சுவை கதலியா, வாழை பழுத்த வாழை, நன்றாக பழுத்த வாழை, சுவையான இனிமையான பழம், அதுவும் எப்படி போயிருக்கு? கருத்து போயிருக்கு. அந்த வாழைப்பழத்துல ஊசியை இறக்கிறதுனா ஊசியை எங்க நிறுத்தணும்னு நினைக்கிறோமோ அங்கே நம்மால் நிறுத்த முடியும். எனவே வாலியை சுக்ரீவனோடு சாய்க்க வேண்டுமே தவிர வாலி தடார் என்று கரையிலே விழும்படியாக படக்கூடாது. வாழை தோட்டம் இருக்க அதை வச்சிருக்கவா, வாழை குளத்தடி தின்னா அந்த வாழை மரத்தை வெற்ற வழக்கம் கிடையாது. கையில கத்தி எடுத்து லேச கீறுவான், கீறினா அதை லேசா வளையும், வளைஞ்சி அப்படி தாங்கும் பூமியில. கொலைக்கு அடிபடாமல் கொலையில இருக்கின்ற காய்கள் நசுங்காமல் கனிகள் நசுங்காமல் வாழையை கீறுவது போல கதலின் எழுதுமா கம்பள மாதிரி வாரும் காசுவை கதலியின் கனியினை கழிய சேரும் பூசியின் சென்றது. நின்றதன் செப்ப யாருடைய நெஞ்சினது? உலக எல்லாம் ஆற்றலாலே அடக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உள்ள அவனுடைய வாலியுடைய நெஞ்சிலே இந்த கனை நின்றது. இப்ப ராமன் கனையை பத்தி கொஞ்சம் விளக்கம் தெரிஞ்சுக்கணும். தாதகை என்ற ஒருத்தியை ராமன் அடித்தான். அங்க ஒரு பாட்டை எழுதினான் கம்பன், சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விழுதலும் வயிற குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்போதும் கலன்று கல்லா புல்லோர்க்கு நல்லோர் தர பொருள் என போயிட்டு இமீடியட்லி இந்த கரை உடனே போயிடுது. ஏன் தெரியுமா? அங்கே தமோகுணம் இருந்தது. தமோகுணம் இருக்கும் இடத்தில் ராமனுடைய பாணம் கூட தங்குவார். பின்னால ராவணன் அடிக்க போறான். அங்க ஒரு பாட்டை எழுத போறான், பார்க்க போறோம்.
அது எப்படி இருந்ததுன்னா, உள்ளிரு கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகி நினைவு, உள்ளிருக்கும் சீதையின் நினைவு ஒருவேளை உள்ளத்திலே இருக்கிறதோ என்று தடவியதோ ஒரு வாழி எழுதப்படும். பின்னர் பார்க்கப்படும். அதை சம்டைம் கொஞ்சம் அவகாசம் எடுத்து தேடி பார்க்கிறது. ரஜோகுணம் இருக்கும் இடத்தில் சிறிது நேரம் ராமனது கனை நிற்கும், உடனே கிளம்பிடும். ஆனால் வாலியிடத்திலே சத்துவகுணம் இருந்தது. சத்துவகுணத்தை அகங்காரம் மூடியிருந்தது. அகங்காரம் மூடியிருந்ததனால் எதிரே இருக்கின்ற பொருள் கண்ணுக்கு தெரியவில்லை. அகங்கார விமூகாத்மா, அகங்காரத்தினாலே தன்னுடைய தெரிந்த அறிவை மூடிக்கொண்டவன் ஒருவன் உண்டு என்று சொன்னால் அது வாலி. எனவே வாலியின் நெஞ்சிலே சென்றது, அகம்பாவம் இருக்கும் வரையில் சென்றது, அகம்பாவத்தை கிழித்தது, உள்ளே இருக்கின்ற சத்துவகுணம் தொடப்பட்டது. சத்துவகுணம் தொடப்பட்ட உடனே புத்திபூர்வமான கேள்விகளை கேட்கிறான். மனிதனுக்கு அகங்காரம் இருக்கும் வரையில் தெய்வத்தினுடைய மகிமை தெரிவதில்லை, அகங்காரம் இருக்கும் வரையில் தர்மம் புரிவதில்லை. எனவே அகங்காரம் என்னும் திரை கிழிந்தது. கிழிவதற்கு காரணம் என்னவென்று பார்க்கிறார். அங்கே கனை இருந்தது. அந்த கனையிலே என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். தனது இரண்டு கைகளில் இரண்டு கால்களினாலே அந்த கனையை அடக்கி எடுத்து பார்த்தான். அதிலே ராம நாமம் இருந்தது. தாரகையை அடித்த பொழுது இல்லை, ராவணனை அடிக்கும் பொழுது காணப்பட போவதில்லை, வாலியை அடிக்கும் பொழுது ராமநாமம் இருந்தது. ராமநாமத்தின் பெருமையை நாளை பார்க்கிறோம்.